நாம் ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஆசிரியப்பு கூடாரம் என்ற பகுதியை நாம் தேவ கிருபையினாலே சிந்தித்து வருகிறோம். அதிலே கிருபாசனம் என்ற பகுதியை நாம் கடந்த ரெண்டு வாரங்களாக நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் அந்த கிருபாசனத்தையே நாம் சிந்திக்கலாம் என்று எண்ணுகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 25:17 22 வரைக்கும் நான் மறுபடியும் வாசிக்கிறேன். யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 25:17 வாசிக்கிறேன். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவுது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களில் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபினையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபினையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனுடைய ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கிறவைகளாய் இருப்பதாக. கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த வேத பாடம் மூலமாக நீர் எங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிற ஆழமான சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற சத்திய ஆவியானவர் இந்த மாலை வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய, பின்பற்ற வேண்டிய சத்தியங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொடுத்து பிரயோஜனமானவைகளை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற தேவனாகிய கர்த்தர், நீர் போதகராய் மாத்திரமல்ல நடத்துகிறவராயும் இருந்து நடத்துவீராக. சகலத்தை இரத்தத்துக்குள்ளே வைத்து கொள்ளும். இந்த வேத பாட கூடி வரவை தூரத்தில் இருந்து அங்கங்கே பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளையும் தயவாய் சந்தித்து ஆண்டவரே அங்கேயும் உடைய மகிமையின் பிரசன்னம் அவர்களை ஆண்டு கொண்டு வழி நடத்தும்படி அடியான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபாசனம் என்ற பகுதியை நாம் கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த கிருபாசனம் என்ற பகுதியை சுருக்கமாக நான் முன்னே சொன்னது போல அதன் பெயரே கிருபையின் ஆசனம். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ற பகுதியிலே எதற்குமே ஆசனம் என்ற ஒரு பெயர் இல்லை. உட்காருகிற இடம் எதற்குமே இல்லை. ஆசனம் என்ற ஒரே ஒரு பொருள் இருக்குமானால் இது கிருபாசனம் மாத்திரம்தான். கிருபையின் ஆசனம் அந்த பெயரே நமக்கு சொல்லுகிறது. மெர்சி சீட், இரக்கத்தின் ஒரு இடம், ஒரு கிருபையின் ஒரு இடம் என்று சொல்லலாம். கிருபைக்காக கிருபை கிடைக்கிற அல்லது கிருபை தங்கியிருக்கிற ஒரு இடம் என்று சொல்லலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிருபாசனம் கேருபீன்கள் மத்தியிலே இருந்தது. கால் மாட்டிலும் தலை மாட்டிலும் 2 கேருபீன்கள் மத்தியிலே அந்த கிருபாசனம் இருந்தது. அது துதியின் மத்தியிலே, கேருபீன்களின் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் அந்த தேவன் வாழுகிற ஒரு இடம், ஒரு துதி நிறைந்த இடம் என்பதை நாம் கவனித்தோம்.
அது மாத்திரமல்ல, கிருபாசனம் ஒரு தனி பொருளாக இருந்தாலும், எல்லா பொருட்களும் தனித்தனியாக இடத்துல வைக்கப்பட்டிருந்தாலும், இந்த கிருபாசனம் மாத்திரம் சாட்சி பெட்டியின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. சாட்சி பெட்டியாகி அந்த பெட்டியின் மேல் அந்த பொருள் வைக்கப்பட்டிருந்தது. தனித்தாக வைக்கப்படவில்லை, சாட்சி பெட்டியின் மேல் எப்பொழுதும் இருந்தது. அந்த சாட்சி பெட்டி நாம் கவனித்தது போல துதி, பரிசுத்தம், கர்த்தருடைய வசனம் இவைகளிலே தான் இந்த சாட்சி பெட்டி, அந்த பெட்டியின் மேல் இந்த கிருபாசனம் எப்பொழுதும் வைக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா பொருட்களும் தரையில் இருந்தாலும் இந்த பொருள் மாத்திரம், கிருபாசனம் மாத்திரம் பெட்டியின் மேலே வைக்கப்பட்டிருந்தது. உயரத்திலே, தரையிலே இல்லாமல் உயரத்திலே வைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுதும் பெட்டி இந்த கிருபைக்கு கீழே அடங்கி, கிருபைக்கு கீழாகவே இந்த பெட்டி இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனித்தோம். இரவும் பகலுமாக கேருபீன்கள் சேவிக்கிறார்கள் அல்லது சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். கடினமான உழைப்பாளிகள், ஒரு சேவை செய்கிறவர்கள். இரவும் பகலும் அங்கே ஒரு துதி நடந்து கொண்டிருக்கிறது, சேவை நடந்து கொண்டிருக்கிறது, இரவும் பகலும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அதன் நடுவிலே தான் இந்த தேவனுடைய பெட்டி அல்லது கிருபாசனம் இருக்கிறது என்பதை நாம் கவனித்தோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதை யோவான் சுவிசேஷத்தில் தலைமாட்டிலும் கால்மாட்டிலும் இருக்கிற பாதுகாப்பு, அவர்கள் எப்பொழுதும் பாதுகாக்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் எதிரெதிராக முகத்தை பார்க்கிறவர்களாக, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த கிருபாசனத்தை குறித்து நாம் கவனிக்கிற வேளையிலே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த கிருபாசன பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். 25 யாத்திரையாமத்தின் புஸ்தகம் 25:20 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி, கேருபீன்கள் ஒன்றுக்கொன்று எதிராயிருக்கிறது. இந்த கேருபீன்களுடைய முகங்கள் எப்போதும் எதை நோக்கிக்கிட்டு இருக்குன்னா, கிருபாசனத்தை நோக்கிக்கிட்டே இருக்கு. எப்போ பார்த்தாலும் அது என்ன செய்யணும், அதனுடைய முகம் எப்போதும் என்ன பார்த்தீங்கன்னா, கிருபையின் ஆசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு. 24 hours அதை பொன்னினால் செய்து வைத்திருக்கிறார்கள். அது எப்போதும் என்னத்தை மூக்கி பார்த்துக்கிட்டு இருக்குன்னா, அந்த கிருபையின் ஆசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கு, கிருபையை பார்த்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு நல்ல, இதில் நான் யோசித்து பார்த்தேன், ஒரு நல்ல ஒரு பாடம். இந்த கேருபீன்களை நீங்கள் இதை தியானித்து பார்ப்பீர்களானால், இந்த கேருபீன்கள் தூதர் கூட்டத்திலே ஒரு விசேஷித்தமானவர்கள். தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஒரே ஒரு பேர், ஒரு கணவன் மனைவி மாத்திரம்தான் படைத்தார். ஆனால் தூதர்கள் என்று பார்க்கும்போது, நீங்கள் வாசி, நீங்கள் அநேக வசனங்களை தூதர்களை குறித்து கவனிக்கும்போது நாம் அதை எடுக்கலாம். கேருபீன்கள், சேராபீன்கள், நீங்கள் அதில் எடுத்தீர்கள் ஆனால் கேப்ரியல், மைக்கேல், லூசிஃபர் என்று சொல்லி சில பெயர், முக்கியமான வேலைகளை செய்யக்கூடிய பலவிதமான தர வரிசையில் அதில் இருந்தார்கள். கேருபீன்கள், சேராபீன்கள், தூதர்கள் என்று பல பணிவிடை ஆவிகளாக அவர்கள் உருவாக்க, ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருந்தது. இதில் இந்த கேருப் என்று சொல்லுகிறது ஒரு விசேஷித்த படைப்பாக அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் சாத்தான் என்று சொல்லுகிற ஒருவனை எடுத்தீர்களானால், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் என்று சொல்லி அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் மானிட பிறவியை நீங்கள் வாசித்தீர்களானால், கர்த்தருடைய வேதத்திலே எபிரேயர் 2:6-7 வசனத்திலே வாசிக்கும்போது, தேவ தூதர்களை காட்டிலும்
சற்று சிறியவனாக அவனை என்ன செய்தீர், படைத்தீர். அப்போ மனுஷன் யார் என்று கேட்டால், தேவதூதர்களை காட்டிலும் அவன் சின்னவன். இப்போ நம்மை விட ஒரு விசேஷித படைப்பிலே தேவன் அவர்களை படைத்தார். ஆனால் நம்மை என்ன செய்தார்னா, மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டினார், நம்மை அதிகாரிகளாக மாற்றினார். ஆனால் படைப்பு என்று எடுப்பீர்களானால் அவங்க தான் விசேஷித்தமாக படைக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் நம்மை விட, மனிதர்களை விட அநேக விஷயங்களிலே ஒரு விசேஷித்த படைப்பாக அவர்கள் படைக்கப்பட்டார்கள். நீங்கள் இந்த மனிதர்களை எடுத்தீர்களான இந்த காரியங்களை நீங்கள் சிந்தித்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. மனிதன் வந்து எதனால் உண்டாக்கப்பட்டான், மண்ணினாலே உருவாக்கப்பட்டான். தூதன் எதனாலே உருவாக்கப்பட்டான், எங்க இருக்கு, நம்மளே கற்பனை பண்ணிக்கொள்ள. நாம வந்து வெறும் மண்ணு தான், பட் தூதர்களை வந்து நீங்க வாசித்தீங்கன்னா, தூதர்களை எல்லாரும் எழுதல, பட் இந்த எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் அவனுடைய ஹிஸ்ட்ரி, நீங்கள் சாத்தானுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதியிருக்கு. அதில் நீங்கள் தீரு ராஜா என்று எழுதியிருக்குது. இந்த தீரு ராஜான்னு போட்டிருக்குது. அந்த கேரு, இந்த சாத்தானை பற்றி, லூசிஃபரை பற்றி தான் எழுதியிருக்கு. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவனை நீங்கள் வாசித்தீங்கன்னா, மனுஷன் வெறும் மண்ணினால் தான் உருவாக்கப்பட்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். அவனுடைய காரியங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எசேக்கியேல் 28 அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஒவ்வொன்றாக நான் சொல்லுகிறேன். இருபத்தி எட்டாம் அதிகாரம் 12 வசனத்தில் பின் பகுதியை வாசிப்பீர்களானால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். இப்போ சாத்தானை யாருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரமாக அவன் வந்து ஆண்டவர் உருவாக்கினார். முத்திரை மோதிரம்னா ஒரு ஒரு வச்சிருக்க ஒரு ஆளுடைய முழு அதிகாரத்தை கொடுக்கறது. அவர் முத்திரை போட்டார்னா அவ்வளோதான், அதாவது நான் உன்னை முத்திரை மோதமாக உண்டாக்கினேன்னு சொல்லியிருக்குன்னா, அவன் ஒரு அதிகாரியாக ஆண்டவர் படைத்தார் முத்திரை மோதிரமாக. ஆனால் மனுஷனை எதுக்கு படைத்தார், தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவன் தான். அவனை வந்து அதிகாரியாக வச்சிருந்தா கூட அவனுக்கு கொடுத்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தோட்டத்தை பண்படுத்தவும் ஒரு தோட்டத்தை பாதுகாக்கவும் தான் அவனுக்கு வேலை கொடுக்கப்பட்டது. ஆனால் இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ராஜாவினுடைய கரத்தில் இருக்கிற முத்திரை மோதிரம். நான் வந்து பாதுகாக்க அவனுக்கு வந்து பண்படுத்துறதுக்கும் கொத்துறதுக்கும் வேலை கொடுக்கல. அவன் வந்து வெரி ஹானரபிள், கையில் வந்து முத்திரை மோதிரம், அதிகாரத்தை அவன் கையில் ஆண்டவர் கொடுத்துருந்தார். நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பாருங்க, இந்த இவனை பற்றி எழுதும் பொழுது, நீ ஞானத்தினால் நிறைந்தவன். ஆனால் மனுஷன் யார் தெரியுமா, பழத்தை சாப்பிட்ட பிறகுதான் அவனுக்கு நன்மை என்னன்னு தெரியும், தீமை என்னன்னு தெரியும். அது வரைக்கும் என்ன தெரியாது, என்ன தெரியாது, நன்மையும் தெரியாது தீமையும் தெரியாது. இந்த பழத்தை புசித்ததினாலே அவன் நம்மை போல நன்மை தீமை அறியத்தக்க ஒருவனானான் அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு எப்படி இருந்தான்னா, ஒரு இன்னசென்ட் மேன். அந்த காலத்தை குறித்து எழுதும்போது, ஒரு இன்னசென்ட், ஒரு அறியாமை உள்ள காலம், ஒரு தெரியாத ஒரு குழந்தை மாதிரி, நன்மை என்னன்னு தெரியாது தீமை என்னன்னு தெரியாது, அந்த மாதிரி ஒரு காலத்தில் தான் வாழ்ந்தான். ஆனால் இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஞானம் உள்ளவன், பயங்கர ஞானி, பயங்கர புத்தி உள்ளவன். இவனை படைக்கும்போது நன்மை தீமை என்னதென்று தெரியாமல் அவனை உண்டாக்கலை,
அவனை ரொம்ப ஞானம் உள்ளவனாக உண்டாக்கினார். அது மாத்திரம் இல்லை, அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அழகுள்ளவன், பூரண அழகுள்ளவன். சும்மா சாதாரண நம்ம நினைக்கிற மாதிரி பேய் மாதிரி சொன்னால் நீங்கள் உடனே பேயினா ரெண்டு பல்லை விரித்து அவனை கண்ணங்கரேன்னு வச்சு அவனை என்னமோ கோரமாக காட்டிக்கிறீங்க. ஆனால் நம்ம தான் கற்பனையில் தான் அப்படி ஒரு கோரமாக அவனுக்கு பல் நீளம், வால் நீளம், அவனை கை நீளம் அப்படின்னு எல்லாம் அவனை ஏய் பேயின உடனே ஒரு பயங்கரமான மனுஷனாக சித்தரிக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா அவன் அப்படி பயங்கரமானவனாக உண்டாக்கப்படலை. அவன் எப்படி உண்டாக்கப்பட்டான்னா பூரண அழகுள்ளவனாக உண்டாக்கப்பட்டான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனிலே இருந்தவன். இப்போ இந்த மனுஷனும் எங்கே தான் இருந்தான்? தேவனுடைய தோட்டத்தில் தான் இருந்தான். ஆனால் நீங்கள் நல்லா விளைக்கணும். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 8 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே உண்டாக்கி. நல்லா கவனிங்க, அதுக்கு ஏன் அங்கே எழுதியிருக்குன்னு கேட்டிங்கன்னா தேவனாகிய கர்த்தர் ஒரு தோட்டத்தை உண்டாக்குனார்னு சொல்லலை, அவர் இடத்த சொல்லியிருக்கு. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார், அது ஏதேன் தோட்டம். ஆனால் இந்த ஆண்டவர் வந்து தன்னுடைய பட்டணத்தை அல்லது தன்னுடைய தோட்டம் அல்லது தன்னுடைய நகரத்தை அவர் எங்கே வச்சிருந்தார்னு கேட்டிங்கன்னா கிழக்கே இல்லை, வடக்கிலே. தேவன் வாசம் பண்ணின இடம் நார்த் சைட். ஆனால் தேவன் மனிதனுக்காக உண்டாக்கின இடம் கிழக்கே, ஈஸ்ட் சைட். மனிதனுக்காக உண்டாக்கின தோட்டம் இருந்த இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் சைட். இந்த சாத்தான் இருந்த இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா நார்த் சைட், தேவனுடைய நகரம். ஏனென்றால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நீங்கள் சங்கீத புஸ்தகம் 42:2 வாசித்தீங்கன்னா வடபுறத்தில் உள்ள சியோன் நல்ல அழகான பியூட்டிஃபுல் பிளேஸ். அப்போ ஆண்டவர் இருந்த தேவனுடைய தோட்டத்திலே அவனை உலாவும்படியாக வைத்தார்கிட்டால் இந்த ஏதேன் வேறு, அந்த ஏதேன் வேறு. நல்லா கவனிச்சுக்கங்க, 2 ஏதேன் இருக்கிறது. ஒன்று மனிதனுக்காக உண்டாக்கப்பட்ட ஏதேன், இன்னொன்று இந்த கேருபு உலாவி வந்த ஏதேன். 2 ஏதேனும் ஒன்று அல்ல. ஏனென்றால் நீங்கள் பின்னால் அதை வாசித்தால் உங்களுக்கு அது விளங்கும். தோட்டத்தில் இருந்தவன் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமதேகம், எஸ்பி, இந்திர நீளம், மரகதம், மாணிக்கம். எத்தனை? இப்போ அது ஏண்டுங்க, ஒன்னா 12 கணக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைச்சேன். எத்தனை இருக்கு? அப்பா எண்ணி முடிச்சிட்டீங்களா? 9 ரத்தின கற்கள் அவனை மூடி இருந்தது. நம்ம வெறும் மண்ணு, அவன் என்ன தெரியுமா? 9 நவரத்தினங்களினாலே உண்டாக்கப்பட்டவன். சாதாரணமான ஆள் இல்லை, நம்மளை மாதிரி நினச்சிக்காதீங்க. அதனால தான் இன்றைக்கி விக்கிரகத்தை என்ன செய்கிறாங்கன்னா நவரத்தினங்கள் அவனை மூடுறதுக்கு எங்கேன்னு பாருங்க, எங்கே போய் நீங்கள் கோயிலில் பாருங்கள், இந்த ரத்தனங்களால் அவனை மூடி வச்சுருப்பாங்க. அவன் வந்து சாதாரணமான ஆள் இல்லை. அவனுடைய அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா பொன்னும் வைரமும் வைடூரியங்களும் அவனுடைய ஆடை ஆபரணங்களாக அவனை வைச்சும் வெறும் கல் தான். அந்த கல்லை இந்த ஜனங்கள் போய் என்ன மூடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பொன்னினாலும் விலையேற பெற்ற கற்களினாலும் அவனை மூடுற காரணம் கேட்டிங்கன்னா அவன் படைக்கப்பட்டதே என்ன தான், மண் இல்லை. நம்மளை விட பெரிய விசேஷித்த நிலைமையில் பலவிதமான நிலையில தான் தேவன் அவனை இந்த உலகத்தில் படைச்சார். அவனை ஆண்டவர் வந்து எதையுமே தள்ளும்போது ஒன்றையுமே எடுத்துட்டு தள்ளலை. இந்த மனிதனை தள்ளும்போது கூட ஆண்டவர் அவன் நிர்வாணியாக போகக்கூடாதுன்னு தோல்வுடைய உடுத்து தான் அனுப்பினார் கிருபையினால். சாத்தானை மேலே தள்ளும்போது அவனை மண்ணாக தள்ளிடல, நீ மண்ணாக இருக்கிறா எங்கே போ, மண்ணுக்கு போ, நீ மண்ணாகவே இருக்கிற. ஆனால் இவன் என்னச்சுதான்னா
இத்தனை பெரிய ஒரு மேன்மையான நிலையிலே அவன் உருவாக்கப்பட்டவன். பலவிதமான மாணிக்கங்கள், பலவிதமான நவரத்தினங்களாலே அவன் உருவாக்கப்பட்டவன் தேவனுடைய நாமத்துக்கு. அதனால தான் சாத்தானுக்கு ரொம்ப எல்லாம் சரினா எல்லாம் எல்லாமே நம்போதில் இருக்கும். நீங்கள் வேணால் கூட்டி பாருங்கள், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நான் அந்த அந்த இதுக்குள்ளே போக விரும்பலை, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறுத்திக்குவோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, அவன் உன் நாக சுரங்களும் மேள வாத்தியங்களும் உன்னிடத்திலே. அவனுக்கு ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஒன்று மேளம், இன்னொன்று நாகஸ்வரம். நீங்கள் எந்த இந்து டெம்பிளுக்கு போங்க, ரெண்டு தான் இருக்கும். கிறிஸ்டியன் கோயிலுக்கு போனால் தான் ஆர்கன் இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா என்ன இருக்கும், மோளமும் நாகஸ்வரமும் அவனுடைய ஃபேமஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இது எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு மேளமும் நாகஸ்வரமும் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய சரீரத்திலேயே. மேளமும் நாகஸ்வரமும் அவனுடைய சரீரத்திலே இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அவன் அப்படியே உருவாக்கப்பட்டான். அவனுடைய அசைவுகள், அவனுடைய சரீரத்தின் அசைவுகள், மேளமும் நாகஸ்வரமும் அவனுடைய சரீரத்திலே இணைக்கப்பட்டிருந்தன. அது மாத்திரம் அல்ல, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. அப்போ அவனுக்கு ஒரு காப்பாற்றுகிறதற்கு ஒரு காவல், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேரு. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நாம் வந்து கிரீடம் சூட்டப்பட்டவங்க, முடிசூட்டப்பட்டவங்க. அவனை நீங்கள் வாசித்தீங்கன்னா, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். அவனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தேன் அங்கே சொல்லிட்டு இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே நான் வைத்தேன். அப்போ அந்த தோட்டம் என்று சொல்லுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பரிசுத்த பர்வதம். அதுதான் நான் சொன்னேன், அந்த வடபுறத்தில் இருக்கிற சீயோன், அது பரிசுத்தமான இடம். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது, யோபின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபின் புஸ்தகம் 26:7 நீங்கள் வாசித்தீங்கன்னா, உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்கி வைத்தார். உத்தர மண்டலம் சொல்றது நார்த் சைடு. நார்த் சைடை எப்படி உண்டாக்குனார், நமக்கு நாலு சைடு இருக்கு, பூமிக்கு நாலு பக்கம் இருக்கிறது. ஒன்று கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த நார்த் சைடு சொன்னீங்கன்னா வெட்ட வெளியில் இருக்கிறான். இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டு போயிருக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நிறைய நட்சத்திரங்கள், வான மண்டலத்தில் எத்தனையோ கிரகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாம் எந்த சைடில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மூணு சைடில் தான் இருக்குது. நாலாவது நார்த் சைடு வெட்ட வெளியிலேயே இருக்குது. அதனுடைய வெறும் ஒன்றுமே இல்லாமல் வெறும் வெறுமையாக வைக்கப்பட்டிருக்கும். அந்த நார்த் சைடு உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்துன்னு சொல்லி அன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக படித்த யோபு எழுதி வச்சார். இன்றைக்கு எல்லா விஞ்ஞானிகள்லாம் இன்றைய தான் கண்டுபிடிச்சாங்க வெட்ட வெளியில் ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் அன்றைக்கே அவர் உத்தர மண்டலத்தில் வெட்ட வெளியில் வச்சிருக்கிறாரு. வடபுறத்தில் சீயோன் பர்வதம் இருக்குது, அது மகாராஜாவினுடைய நகரம். இன்றைக்கு கூட சாஸ்திரங்கள் கூட என்ன சொல்கிறாங்க தெரியுமா, வடபுறம்தான் வந்து ஒரு பெரிய காந்த சக்தியினுடைய இழுப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லுவாங்க சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, வடது பக்கம் மாத்திரம் தலை வச்சு படுக்கவே கூடாது. நார்த் சைடு மாத்திரங்க தூங்கும்போது தலை வச்சு படுக்கவே கூடாது. நீங்கள் தலை வச்சு படுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராப்ளம். ஏன்னு சொன்னால், உலக பிரகாரமாகவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த் சைடு வந்து ஒரு பெரிய இழுப்பு சக்தி, ஒரு பெரிய ஒரு காந்த, அது என்ன அவங்களுக்கே தெரியலை. ஆனால் மற்ற மூன்று இடங்களிலே காட்டிலும் நீங்கள் உங்கள் படுக்கையை வந்து வலது புறம் தலை வச்சு படுக்காதீங்க என்று அவர்கள் சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள்.
வான சாஸ்திரம் அல்ல, எல்லா சாஸ்திரமும் சொல்லுது. இயற்கையாகவே நீங்கள் வச்சு பாருங்கள், நீங்கள் இயற்கையாகவே நீங்கள் ஆசை எடுத்து படுத்து பாருங்கள், டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு, வித்தியாசம் தெரியும். ஏன்னா நார்த் சைடு தேவனுடைய அந்த ஒரு ஈர்ப்பின் சக்திகள், அந்த தேவனுடைய ஒரு வல்லமையின் சக்தி நார்த் சைடு இருக்கு. அது மகாராஜாவினுடைய நகரம். அந்த பட்டணத்திலே தேவன் அவனை வைத்தார் என்று மாத்திரம் அல்ல, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அக்கினி மயமான கற்களின் நடுவிலே என்ன செய்தாய்? மனுஷன் எங்க உலாவுனா? மனுஷன் எங்க உலாவுனா? மரம், செடி, கோடி, மிருகம், பறவை, இது மத்தியில் தான் உலாவுனா. ஆனால் இவன் எங்க உலாவுனா? அக்னி மயமான கற்களின் நடுவிலே நீ உலாவினாய். உன்னை தேவனுடைய பர்வதத்தில் வைத்தேன், தேவனுடைய பட்டணத்தில் நான் வச்சேன், வடபுறத்தில் உள்ள சியோனில் நான் உன்னை வச்சேன். நீ ஆராதனை கூடத்திலே நீ இருந்தாய், ஆராதிக்கிறவனாய் இருந்தாய், அபிஷேகிக்கிறவனாய் இருந்தாய். அப்ப நான் நினைக்கிறேன், கேரூப் என்று சொல்லுகிறவன் நீங்களும் நானும் நினைக்கிறது போல ஒரு சாதாரண நிலையிலே அல்ல, நம்மை விட ஒரு பெரிய மேலான நிலைமையிலே அவன் படைக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவனாக இருந்தாலும் அவன் மண்ணில் தான் படைக்கப்பட்டான். என்னதான் அவர் உலாவி சுவிட்சர்லாந்து உலாவினாலும் சரி, அவர் எந்த கார்டனில் போய் உலாவினாலும் சரி, தோட்டத்தின் நடுவிலே, மரங்களின் நடுவிலே, மலைகளின் நடுவிலே, கற்களின் நடுவிலே தான் இன்றைக்கு சில போடுவாங்க. உலகத்தில் உள்ள பியூட்டிஃபுல் பிளேஸ், நாம் சுற்றி பார்க்க வேண்டிய அழகான இடங்கள் என்று எடுத்தீங்கன்னா என்ன இருக்கு அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு? என்ன இருக்கு? மலை இருக்கு, தோட்டம் இருக்கு, நீர்வீழ்ச்சி இருக்கு, வேற வேணா மிருகம் இருக்கு, நாலு மிருகத்தை பார்க்கலாம், அவ்வளோதான். பியூட்டிஃபுல் பிளேஸில் வேற என்ன இருக்கு? பனியும் தண்ணியும் தான் இருக்கு, அதான் பியூட்டிஃபுல் பிளேஸ். நாம் சுற்றி எங்கே எங்கே பூமியில் சுற்றினாலும் இதுதான் சுற்றணும், வேற எங்கே சுத்த முடியாது. எங்கள் மிருக காட்சியை சேலை போகலாம், வேணுமா டால்ஃபின் பார்க்கலாம், கடலுக்குள்ளே போகலாம், கடலுக்கு ஆழத்தில் போகலாம், எங்கெங்கெல்லாம் போனாலும் இந்த மரத்தையும் மிருகத்தையும் அதுதான் பார்க்கணும். ஆனால் இவன் எங்கே உலாவினான் என்று சொன்னால், அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினான். விலையேறப்பெற்ற அவன் உலாவினது நடந்ததே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம எல்லோரும் நாக்கில் தண்ணி ஊற காத்துக்கிட்டு இருக்கோம், பொறுத்தளவு வீதியில் உலாவுவேன்னு. ஆனால் அவன் எங்கே உலாவினா? பொத்தளவில் ஆகிற இல்லை, அக்னி போன்ற கற்களின் நடுவிலே, பிரகாசிக்கிற கற்களின் நடுவிலே அவனை உலாவ வைத்தார். அவ்வளவு மேன்மையாய் படைக்கப்பட்டவன் தான் கேரூப் என்று சொல்லுகிறான். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு கேரூப் இப்போ ஆண்டவர் உண்டாக்கி எங்கே வச்சார்னு கேட்டிங்கன்னா, இத்தனை சிலாக்கியம் பெற்ற கேரூப் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எப்போ பார்த்தாலும் எதை பார்த்துக்கிட்டு இருக்கணும், எவ்வளவு சிலாக்கி இருந்தாலும் எவ்வளவு மேன்மை இருந்தாலும் அவர் எதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? கிருபையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், கிருபாசனத்தை தான் ராத்திரியும் பகலும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் இத்தனை மேன்மையாய் படைக்கப்பட்ட ஒரு கேருவும் தனக்கு இத்தனை மேன்மைகள் உலகத்தை தேவன் கொடுத்திருந்தாலும் அவன் பார்க்க வேண்டிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, கிருபையை தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ராத்திரியும் பகலும் அவனுடைய கண்கள் இந்த கிருபாசனத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இப்போ நான் நினைக்கிறேன், அவனுக்கே அந்த சட்டமானால் உலகத்தில் நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் உண்டான, நமக்கு எவ்வளோ மேன்மை இருக்கலாம், தேவன் நம்ம எவ்வளோ உயர்த்தலாம், தேவன் நமக்கு எவ்வளோ பெரிய சிலாக்கியங்களை தரலாம், எவ்வளவு உன்னதமான பாக்கியங்களை கர்த்தர் நமக்கு தரலாம், எவ்வளவு பெரிய பாக்கியங்களை கர்த்தர் நமக்கு தந்தாலும் நம்ம கண்கள் ராத்திரியும் பகலும் நோக்க வேண்டிய ஒரே ஒரு ஆசனம் கிருபாசனம். நைட் அண்ட் டே ஒரு மனுஷன் அந்த கிருபாசனத்தின் மேலேயே கரத்தை கூப்பி அவன் கண்கள் எப்போதும் ஆண்டவரே கிருபாய் 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 கிருபாய். எவ்வளோ உயர்த்தப்பட்டாலும், உலகத்திலே அவனுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியங்கள் கிடைத்தாலும், அநேகரு கிடைக்காத மேன்மைகள் அவனுக்கு கிடைத்தாலும், அவன் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியது கிருபை என்பதை மறந்துவிடவே கூடாது.
நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு எவ்வளவு பாக்கியமான காரியங்களை தந்தாலும் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் முகங்குப்புற விழுந்த தலை வணங்கி ஆண்டவரே இது முழுவதும் உம்முடைய கிருபை என்று சொல்லி ராத்திரியும் பகலும் கிருபை நோக்கிறவர்களாகவே நாம் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கூட நான் சொன்னேன், ஆண்டவர் சாலமோன் இடத்திலே வந்து நீ விரும்புகிறதை கேளு, எதை கேட்டாலும் உனக்கு தருவேன்னு சொன்னார். சாலமோன் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல காரியத்தை அவன் சொன்னான். ஒன்று அறிஞ்சு வச்சுருந்தான், ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 3 நீங்கள் வாசிப்பீர்களானால் 6 தயவுசெய்து வாசிங்கள். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்தாரு. தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து, அந்த பெரிய கிருபை சொல்றேன், நல்லா அறிஞ்சு வச்சிருக்கான் பாருங்க. அப்பாவை பற்றி புள்ள அறிஞ்சு வச்சிருக்கான். எங்க அப்பாவுக்கு பெரிய கிருபை செய்தி, அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்தீர், இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர், அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் பாருங்க, அந்த கிருபை கிருபை என்ற வார்த்தையை அப்பாவும் வந்து நீர் அழைச்சது என்னது கிருபை, காத்தது என்னது கிருபை, சிங்காசனப்படுத்தினது என்னது கிருபை, இன்றைக்கு அவருடைய பையனை ராஜாவாக ஆக்கினது என்னது கிருபை, அத்தனை என்னது கிருபை. அப்போ நல்லாவே தெரியும் அப்பா யார்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமான ஒரு சில ஆடுகளை வைத்து மேய்த்து கொண்டிருந்த ஒரு கிராமத்து மனுஷன், ஒரு படிக்காத ஒரு கிராமத்து மனுஷன். இந்த மனுஷனை கிருபையினால் ஆண்டவர் அழைச்சி, கிருபையினால் ஆண்டவர் உயர்த்தி, கிருபையினால் ஞானத்தை கொடுத்து, அவனை வந்து இவ்வளவு பெரிய தேசத்தை ஞானமாக சிறப்பாக ஆளுவதற்கு தேவன் அவனுடைய சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தி, அவனை மகிமையினால் அவன் முடிய பண்ணி, இப்போ சிங்காசனத்துக்கும் ஒரு பையனை கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னது அப்போ தேசத்தை எப்படி ஆண்டான், தேசத்தை எப்படி ஆண்டான், கிருபையினால ஆண்டான். சிங்காசனம் எப்படி ஸ்திரப்பட்டுச்சு, கிருபையினால. ஜனங்களை எப்படி நியாயமாய் நியாயம் தீர்த்தான், கிருபையினால. அவனுடைய சந்ததி இன்னைக்கு வந்திருக்கிறது பேர் என்ன, கிருபை. அப்ப இத்தனை அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையில் அவன் கண்டுபிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பா இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவனாக மாறினது, இவ்வளவு ராஜ்யம் ஸ்திரப்பட்டது, ராஜ்யத்தை இவ்வளவு விஸ்தரிச்சது, அவர் இவ்வளவு ஜெயம் எடுத்தது, சாதாரண ஒரு மனுஷன் இவ்வளவு மேன்மையை வந்ததற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிருபை. என்ன ஜெபிச்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பாவை காத்த அதே கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்டிருக்கணும். இந்த கிருபையினாலும் என்ன வந்துச்சு, ஞானம் வந்துச்சு. இந்த கிருபையினால தான் அதிகாரம் வந்தது. அவனுக்கு நல்லாவே தெரியும், படிக்காத என் தகப்பன் இவ்வளவு சிரமமாக தேசத்தை ஆண்டது ஒரே ஒரு காரணம்தான்னா, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்திரப்படும். அப்போ எங்கள் அப்பா வெற்றியாய் தன்னுடைய ஊழியத்தை, தன்னுடைய ராஜ்யத்தை அவர் நிறைச்சி முடித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பலமோ அவருடைய சாமர்த்தியமோ அவருடைய ஞானமோ பணபலமோ ஆள் பலமோ எந்த பலமும் இல்லை, ஒரே ஒரு பலம் கிருபை. இவன் என்ன ஜெபிச்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு அளித்த அதே கிருபையை எனக்கு தாரும். என்ன பைபிளில் சொல்லியிருக்கு, தாவீதுக்கு அருளின மாறாத கிருபையை நான் உனக்கு அருளுவேன். நான் நினைக்கிறேன் ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தயவுசெய்து 55 55:3 உங்கள் செவியை சாய்த்து
என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். யாருக்கு அளித்த கிருபை? தேவனிடத்தில் இங்கே வருவீங்கன்னா, தேவனிடத்தில் கேட்பீங்கன்னா, தேவன் என்ன கொடுக்கிறார் என்று கேட்டால், தாவீதுக்கு அவர் கிருபை அளித்தார். அந்த கிருபையை நித்திய கிருபையாக, நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன். அப்போ தேவனுடைய உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைன்னு கேட்டிங்கன்னா, கிருபையின் உடன்படிக்கை. அது என்ன செய்யாதுன்னா, மாறவே மாறாது, மாறவே மாறாது. அது நித்தியமான உடன்படிக்கை. அதுதான் ஏசு தேவன் சொன்னார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. அப்போ கிருபை மாத்திரம்தான் விலகும், ஞானம் விலகும், ஞானம் கெட்டு போகும், என்னெல்லாமோ மாறிப்போகும். ஆனால் கிருபை என்று சொல்லுகிற ஒன்று தான் இந்த உலகத்தில் மாறாது. நான் சொல்லுவேன், இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால், நான் எல்லா பயத்தோடும் சொல்லுவேன், கிருபை. எது இருக்குதோ இல்லையோ, பிரதானமாய் ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே தன்னை தாழ்த்தி பெற்றுக்கொள்ள வேண்டியது கிருபைக்கு பாத்திரவான்களாக நம்மை வைத்துக்கொள்ளும். ஆகையினால தான் வேதம் சொல்லுது, கிருபாசனத்து அண்டையிலே நாம் நெருங்க கடவோம். நாம் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நான் சொல்லுவேன், இந்த கிருபையை நீங்கள் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். இந்த கிருபையை நீங்கள் யோசித்து பார்ப்பீங்கன்னா, இந்த கிருபையினால் எல்லாம் நடக்கும். எனக்கு ஒரு வசனத்தை அடிக்கடி நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறது, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 90 சங்கீதம் 14 வசனம் வாசித்து பாருங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை கிருபையினால் திருப்தியாக்கும். சாரி, பணம் மகிழ பண்ணுமா சொல்லுங்க. ஒரு மனுஷங்கிட்ட கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்துட்டு, இந்த பணத்தை வச்சு நீ வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்நாட்கள், அவனுடைய பருவங்கள் கடக்கலாம். வாலிபத்தில் ஆனாலும் சரி, வயோதிபத்தில் ஆனாலும் சரி, முதிர் வயது ஆனாலும் சரி, அவனுடைய கடைசி மூச்சு அடங்குற வரைக்கும் அவன் வாழ்நாட்கள் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணுமானா, ஒரே ஒரு காரியம் போதும். என்னது சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன், ரொம்ப பயந்துட்டு சொல்கிறீங்க. இந்த உலகத்தில் எதுவுமே ஒரு மனுஷனை வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியாக்க முடியாது. ஒரு பெண்ணும் மகிழ்ச்சியாக்க முடியாது, ஒரு ஃப்ரெண்டும் மகிழ்ச்சியாக்க முடியாது, ஒரு புருஷனும் மகிழ்ச்சியாக்க முடியாது. உலகத்தில் எந்த பொருளை நீ எடுத்து பார்த்துக்குங்க, அதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு. நம்மை மகிழ்ச்சி ஆக்கிறதுக்கு ஒரு சின்ன வயசில் எடுத்திங்கன்னா, ஒரு பொம்மை வச்சு அது ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நாளைக்கு விளையாடும்? ஐயோ ஒரு கார் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா, ஒரு பிளேன் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா, ஐயோ என் பேரனுக்கு ரெண்டு ஃப்ளைட் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும், அதை வச்சுக்கிட்டு ஏ ஃப்ளைட்டு உட்காது. எத்தனை வயசுக்கு விளையாடுவான் அந்த ஃப்ளைட்டில்? இந்த பொம்மையில் எத்தனை நாள் விளையாடுவான்? இந்த பொம்மையை வச்சு எத்தனை நாள் ஆட்டம் போடுவான்? இந்த ஃப்ளைட்டை வச்சுட்டே வாழ்நாளெல்லாம் ஓடிடுவானா? குட்டி பிளேன் இல்லை, சொந்த பிளேனே வாங்கி கொடுத்தாலும் மகிழ முடியுமா? வாங்க முடியாது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வித்தியாசமான மகிழ்ச்சிகள் ஒரு பொருளுக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு வயசில் பொம்மையை வச்சு விளையாடுறான், ஒரு வயசில் எழுத்தை வச்சு விளையாடுறான். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு மகிழ்ச்சிக்கு ஆண்டவர் காலங்களை வச்சுருக்கார். அது அந்த காலத்துக்கு மட்டும்தான் உதவும், அடுத்த காலத்துக்கு உதவாது. ஆனால் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாய் வாழணும்னா, கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாட்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணுமானா, அவனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, காலையில் கிருபை. காலைதோறும் மனுஷன்
அந்த கிருபையில் மாத்திரம் திருப்தி அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அந்த நாள் முழுவதும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வயசான காலத்துலேயும் அவனுக்கு என்ன போதும்னு கேட்டிங்கன்னா கிருபை போதும், கிருபை போதும். பொன்னம்மா சன்னியாசி அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, ரொம்ப வயசான பாட்டியம்மா. 16 வயசில் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு 92 95 இறந்தாங்க, 95 இறந்தாங்க. அவங்க கேரளாக்காரங்க. நீங்கள் அவங்க ஜெபம் பண்ணும்போது அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, முன்னால் உட்காருவாங்க, பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, ரெண்டு கையை வச்சுக்கோங்க, கிருபா 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 எறிய கிருபா கூப்பிட்ற மாதிரி அவங்க அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, கிருபா 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 கிருபா. எனக்கு அப்போல்லாம் எனக்கு ஆரம்ப நாட்கள் ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் நம்ம வேறு ஒன்றையுமே சொல்லாமல் கிருபா 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 கிருபா. நான் நினைக்கிறேன் அந்த சாகிற வரைக்கும் அந்த அம்மா சிங்கம் மாதிரி நின்று பிரசங்கம் பண்ணிச்சு. அதனுடைய அந்த அம்மாவுக்கு சொல்லும், போதும்ப்பா கிருபை போதும், கிருபை போதும். நான் நினைக்கிறேன் வாழ்நாள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குற ஒன்று. ஏனென்றால் இந்த உலகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், பிரசங்கியின் புஸ்தகம் 5:10 பாருங்கள். பணத்தினாலே திருப்தி அடைவது இல்லை. செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. ஒரு நாள் எவனாவது பணம் போதுன்னு சொல்றானா கேட்டு பாருங்க, சொல்லுங்களேன். எவனுக்காவது பணம் போதும் அப்படின்னு சொன்ன எவனாவது இருக்கானா இந்த உலகத்துல? இந்த மைக்ரோசாப்ட் பேர் என்ன, பில்கேட்ஸ் அவன் தான் பெரிய பணக்காரனா. அவனுடைய 100 ரூபாய் நோட்டை அப்படியே பெட்டா கட்டிலாக உண்டாக்கி அதில் படுக்க வச்சா அந்த நோட்டை அடுக்குனா அவன்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து 5 கிலோமீட்டருக்கு அடுக்கலாமா? பாவி அவன் கட்டில் உயர எவ்வளோ இருக்குமா? நமக்கு குயில்ட்டு போட்டிருக்குன்னு கூட நம்மளால் பிடிக்க முடியாது. நம்மளை குயில்ட்டா மணிப்பேட்ஸில் கொஞ்சம் 1ஆம் தேதி பழம் சம்பளம் ஜாஸ்தி இருந்தால் நம்ம பார்வையே வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஐயோ என்ன ரேட்டு பேசுகிறான், என்ன தலைலாம் எப்படி நிமிந்துருதுயா அவனுக்கு. இந்த மாதிரி இருந்தால் சரி அவன் நினச்சிக்கோ, ஏ இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டான் எங்கடா கொண்டு வைக்க போகிறான், எல்லாத்தையும் நிறுத்திட்டு ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் தூங்கலாம். தூங்குறாரா பாவி? இன்னும் எப்படி சம்பாதிக்கலாம், இன்னும் புதுசு புதுசாக என்ன கண்டுபிடிக்கலாம், இன்னும் என்ன எவனுக்குடா சேர்த்து வைக்கிறான் இவன். வேத சொல்லியிருக்கு ஒருத்தருக்கு உடனாளியும் இல்லை, உடன் பிறந்தவனும் இல்லை. இங்கே நீங்கள் போன வாரம் வாசித்திருப்பீங்க, ஒரு பிச்சைக்காரன் கேஸ் போட்டிருக்கானா? என்ன கேஸ் போட்டிருக்காருண்ணா? எங்களோட வட்டிக்கு வாங்கினா ஒருத்தரும் பணம் திருப்பி தரல. நீங்கள் பேப்பரை வாசிக்கல, இந்த மாதிரி செய்தெல்லாம் வாசிக்கணும். அவனுடைய மாத வருமானம் எவ்வளோ தெரியுமா? 70,000 ரூபீஸ். பேர் யாரு? மாதம் எவ்வளவு சம்பளம்? எல்லா வேலையும் விட்டு போயிடலாம் போல் இருக்கியா? எதுக்கையா எவகிட்ட விட்டு கையை கட்டிக்கிட்டு வேலை செய்துக்கிட்டு என்ன ஒண்ணு சார்னு சொல்றது? ஐயாரு கூப்பிட்டு அவ்வளவுதானே கடந்த கூப்பிட்டு போறது? 8 மணி நேரம் பிச்சை எடுத்தா 70,000 ரூபீஸ் அவனுடைய மாத வருமானம். இதை வந்து வட்டி கொடுத்தானா? வட்டிக்கு வாங்கின இவனை விட பிச்சைக்காரன் போலுக்கு. அவன் கொடுக்கல, இவன் வட்டி கொடுக்குற அளவுக்கு சம்பாதிச்சிட்டாங்க. பிச்சை தொழில் விட்டாரான், இவ்வளோ பணக்காரன் ஆகிட்டோம், இனிமேல் ஏன்டா பிச்சை எடுக்கிறான், இனி ஒழுங்காக உட்காந்து டீசெண்டாக சாப்பிடலாம். செய்ய மாட்டானே, சாகிற வரைக்கும் இருந்து அடுப்பான் பிச்சை. பாருங்க எவ்வளவு பணம் வந்தாலும் பிச்சைக்காரனும் திருப்தி ஆகிறது இல்லை, பணக்காரனும் திருப்தி ஆகிறது இல்லை. பணம் ஒரு மனுஷனை ஒரு நாளும் திருப்தி ஆக்காதுங்க. இன்னும் அவனை எப்படி பணம் சேர்க்கலாம், பணம் சேர்க்கலாம்,
எப்படி சேர்க்கலாம், எப்படி சேர்க்கலாம். இன்றைக்கு நீங்க நினைக்காதீங்க இன்றைக்கு கெட்டு போயிட்டாங்கன்னு. அன்றைக்கு அப்படித்தாங்க இருந்தான், பைபிள் அன்றைதான் எழுதுனாங்க, அன்றைக்கு மனுஷன் அப்படித்தான் இருந்திருக்கான். பணப்பிரியன் பணத்தினாலே திருப்தி ஆகிறது இல்லை. நீங்க வாஸ்து பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 1:8 பாருங்க. எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறது, காண்கிறதினால் கண் திருப்தி ஆகிறது இல்லை. கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுது, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுது. அப்பா இவ்வளோ பார்த்துட்டேன் பிரதர், திருப்தி ஆச்சா? எழுந்தது யார் தெரியுமா? சாலமோ. இவர் எத்தனை பார்த்தாரு தெரியுமா? ஒன்று பார்க்கல, 1000 பார்த்தாரு. 1000 பார்த்துட்டு இன்னும் தேடலாம் பாவி. 1000 பேரை கட்டினாங்க, 1000 பேரை கட்டி வச்சுட்டு இன்னும் ஒன்றை தேடுறேன்னு சொன்னான். 1000 பொண்ணுகளை பார்த்து திருப்தி ஆயிட்டானா? இப்போ நீங்கள் திருப்தியாக இருப்பீங்களா? காண்கிறதுனாலே கண்ணு என்ன செய்யாது? சும்மா சொல்லிக்கலாம் திருப்தியாக இருக்கலாம்னு. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தன் பார்த்ததுனால இந்த காட்சிகளெல்லாம் நான் பார்த்துட்டேன், இதெல்லாம் பார்த்துட்டேன் போதும்னு சொல்லவே மாட்டான். அவனுடைய மனதில் திருப்தியே இருக்காது. கண்ணு காண்கிறதுனாலையோ, காது கேட்கறதுனாலையோ காதும் திருப்தி ஆகிறதில்ல, கண்ணும் திருப்தி ஆகிறதில்ல. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பொருளை எடுத்து பாருங்கள், காட்சிகளாலேயோ கேட்கறதுனாலேயோ பணத்தினாலேயோ உயர்ந்த அந்தஸ்துகளாலேயோ எந்த மனுஷனோ எந்த காலமோ திருப்தி அடையவே மாட்டான், திருப்தி அடையவே முடியாது. ஆனால் வாழ்நாளெல்லாம் ஒருத்தர் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டுமானால், நான் சொல்ல எனக்கு தேவையான ஒன்றே ஒன்று உண்டானால், கிரேஸ், கிருபை. இந்த கிருபையை மாத்திரம் ஒரு மனுஷன் அறிய வேண்டிய முறையாக அறிந்து பற்றி கொள்ள வேண்டிய முறையாக பற்றி கொண்டு இந்த மனுஷன் வாழ்வாள் வாழ்வான். ஆனால் அவன் வாழ்நாள் எப்படிப்பட்ட வாழ்நாளாக இருக்கும்னா, மகிழ்ச்சியின் வாழ்நாளாக இருக்கும். அதனால தான் இந்த கேருபீன்கள் இவ்வளவு சிலாக்கியங்களை பெற்றவர்களாக இருந்தாலும் அவங்க கண்கள் எப்போது நோக்கி இருக்க வேண்டியது, கிருபை என்ற ஒன்றை நோக்கி கொண்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய கண்கள் எப்போது நோக்கி இருக்க வேண்டிய ஒரு இடம் கிருபை என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிருபை செய்கிற பாக்கியத்தை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:8 நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது. இப்போ உலகமெல்லாம் நிர்மூலமாகி உலகமெல்லாம் அழிய போகிற வேளையில் இந்த நோவாவை காப்பாற்றினது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிருபை, ஒன்லி கிரேஸ். அதனால்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய கிருபை. நாம் இன்றைக்கு அழியாமல் இருக்கிறது, நாம் நாசமாகி போகாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்த நன்மைகள் அல்ல, ஒன்லி காட்ஸ் கிரேஸ். அந்த கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் காலையில் கிருபை தேடுறாங்க? கிருபை கிடைக்கிற வேலை எதுன்னு கேட்டிங்கன்னா, காலையில் தான் விடிஞ்சால் கிடைக்காது, விழுந்தா கிடைக்காது. காலை தோறும் தேவன் மனிதனுக்கு என்ன வச்சிருக்காருன்னா, கிருபை வச்சிருக்காரு. கிருபையை தேடுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையை வரணும்னா, திருப்தி உள்ள வாழ்க்கையை வரணும்னா, கிருபை கிடைக்க வேண்டிய இடம் வந்து காலை. நிறைய காரியங்களை இன்னைக்கு விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணுறாங்க, விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி சிலர் சொல்கிறாங்க, நம்ம நைட்டில் தூங்கி, சாரி, நைட்டில் தூங்கணும், பகலில் என்ன செய்யணும், உழைக்கணும். ஆனால் இன்றைக்கு நிறைய வேலைகள்லாம், அந்த ஐடி வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா, ராத்திரியெல்லாம் முடிச்சிருப்பான், பகலை
வெரி ஷார்ட். அவன் ரொம்ப நாள் நீடிச்சிருக்க மாட்டான், சம்பாதிப்பான் ஆனால் ரொம்ப நாள் வாழ மாட்டான், சுகமாக இருக்க மாட்டான். இல்லாத வியாதிகளை எல்லாம் அவன் வாலிபத்திலே சம்பாதிப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் ரீதியாக ப்ரூவ் பண்ணுறாங்க, நல்ல ராத்திரி ஒருவன் நல்ல அயர்ந்து தூங்கும் பொழுதுதான் இவன் சரீரத்திலே உள்ள அநேக அவயவங்கள் வேலை செய்கிறது. விசேஷமாக அவனுடைய சரீரத்துக்கு வேண்டிய ஹெல்த் அங்கே அழிக்க வேண்டியது அழிகிறது. அவனை நான் நிறைய காரியங்களை எனக்கு ஞாபகத்தில் வச்சுக்க முடியல, பட்டு அந்த உடம்பை சீராக வைக்கிறதுக்கு நிறைய அவயவங்கள் எப்போ வந்துச்சுன்னா நல்ல இருட்டில் நல்ல டீப் ஸ்லீப் பண்ணும்பொழுது தான் இது விழிச்சு வேலை செய்யுது. அப்போ அவன் என்ன வைக்கானா ஹெல்த்தியாக இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறான்னா நல்ல வெயில், பிரதர் நான் வந்து 12 மணிக்கு தூங்குவேன், 9 மணிக்கு எழும்புவேன். அது இல்லை ஆண்டவர் வச்சது. ஆண்டவர் வச்சதுன்னு கேட்டால் நல்ல இருட்டில் தூங்கணும், விடிய முன்னால் என்ன செய்யணும், காலையில் பிரெயின் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஏர்லி மார்னிங் என்ன இருக்குன்னா கிருபை கிடைக்கிற நேரம். இன்றைக்கி நிறைய பேர் காலையில் பூரா நல்லா தூங்கிட்டு குரட்டை விட்டு 9 மணிக்கு தூங்கிட்டு வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்கிட்டு, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு அலாரம் வச்சுருப்பான், என்ன புண்ணியமோ தெரியல. 6 மணிக்கு எழும்புறதுக்கு அலாரம், எனக்கு என்னவோ 2 மணிக்கு 3 மணிக்கு அலாரம் வச்சா பரவாயில்ல, 6 மணிக்கு அலாரம் வச்சு எழும்புற சோம்பேறிகள் கூட இருக்காங்க. எதுக்கு 6 மணிக்கு அலாரம்? அலாரம் அடிக்கலன்னு சொன்னால் 9 மணிக்கு எழும்புவேன், அதுக்கு தான் 6 மணிக்கு அலாரம். உனக்கு என்ன கிடைக்குன்னா வேலை கிடைக்கும், சோறு கிடைக்கும், ஆனால் என்ன கிடைக்காதுன்னா கிருபை கிடைக்காது, கிருபை போயிடும். அதனால தான் தேவன் மன்னாவை பொழிய பண்ணுற வேலையில் ஏர்லி மார்னிங் மன்னா வெயில் ஏறிடுச்சு சோறு போச்சு, சாப்பாடு கிடைக்காது, மன்னா உரிகிறோம், பனியில் உரிகிறோம். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பழக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார்னா வனாந்தரத்திலே ஆண்டவர் கொடுத்த பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருட்டோடு எழும்பி மன்னா பிறக்கணும். அப்போ ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் ஆண்டவர் கொடுத்த பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் என்ன செய்யணும், கார்பரேஷன் குழாயில் 3 மணிக்கு தான் தண்ணி வரும்னா எத்தனை பேர் 5 மணிக்கு எழும்புவீங்க? தண்ணி 3 மணிக்கு தான் வரும்னா எத்தனை பேர் 2.5 மணிக்கு குழாயில் நீப்பீங்கல்ல? என் தண்ணி பிறந்த 4 மணியா தண்ணி கிடைக்காது பிரதர், 3 மணிக்கே குழாயில் நீங்க, 8 மணிக்கு இலவச டிவி கொடுக்குறான், 5 மணிக்கு கியூவில் நிற்கிறான். எதுக்கு கியூவில் கிடைக்காது பிரதர், காலையிலே போய் கியூ. நான் நினைக்கிறேன் எத்தனை பேர் உண்மையான கிறிஸ்துவத்தை பாருங்க, கிறிஸ்தவத்தை வெற்றிகரமாக நடத்துகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வேணுமானே யாருடைய லைஃப் வந்து எடுத்து பாருங்க, த ஏர்லி மார்னிங் ஆண்டவர் நிற்கிறாங்க. அதிகாலையில் அவன் சொல்லுவான் சங்கீதக்காரன், தேவனே நீ என்னுடைய தேவன், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன், நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்னுடைய ஆத்துமா என்ன செய்யும், திருப்தி ஆகும். 63 சங்கீதம் 1 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாமிசமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பின்னால் நீங்கள் அப்படியே நீங்கள் வாசித்து கொண்டே வருவீர்களானால் 5 வசனத்தை வாசிப்பீங்கன்னா நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா என்ன செய்யும், வேதம் சொல்லுகிறது என் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப ஆத்துமா திருப்தி ஆனா எது திருப்தியா இருக்கும், எல்லாமே திருப்தியா. இன்றைக்கு ஆத்துமா வெறுமையாக இருக்கு, ஆத்துமாவில் வெறுமை வைக்கப்போ தான் மனுஷன் இன்றைக்கு எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருக்கிறான். அவன் திருப்தி ஆக வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா சோல். ஆத்துமா திருப்தி ஆயிடும்னு சொன்னால்
அந்த ஆத்மாவை திருப்தி ஆக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நல்ல மட்டன் சோறு மட்டன் பிரியாணி தின்னு திருப்தியாக இருக்கிற மாதிரி எங்கே திருப்தின்னு கேட்டிங்கன்னா, கிரேஸ். அது எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, காலையில் காலையில் படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கவே முடியாது. தேவ தீர்மானம். வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவன் எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேத புஸ்தகம் வாசித்து பாருங்கள், எல்லாரும் இயேசு அதிகாலை இருட்டோடு எழும்பிச்சோம் பண்ணார். ஆபிரகாம் அதிகாலை பலி செலுத்த போனான். பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கை எடுத்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் எப்போ ஜெபம் பண்ணாங்கன்னா, அதிக இருட்டோடே காலையிலே அதிகாலையிலே. தேவனை அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டுபிடிப்பான். நான் மற்ற இடங்கள்லாம் ஜெபத்துக்கு வச்சுருக்கலாம், ஆனால் கிருபையை பெறுகிற நேரம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏர்லி மார்னிங். அப்போ நான் இன்றைக்கு சொல்லுவேன், ஏன் கிருபாஸ் நோக்க வேண்டியே இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கிருபையிலே சார்ந்திருக்கணும். இந்த கிருபை கிடைக்கிற இடம் காலை நேரம். அந்த கிருபை தான் அவனை நிர்மூலமாகாமல் காத்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிருபையின் ஆசனத்திலே தான் நான் முன்னாலே சொன்னது போல 25:22 அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அங்கே நான் உன்னை சந்திப்பேன், அங்கே நான் உன்னை போதிப்பேன். அந்த முதலே நான் விளக்கு சொல்லியிருக்கேன். அந்த 25:22 ரெண்டு நடக்குது. ஒன்று, கிருபாசனத்திலே தான் தேவன் சந்திக்கிறார். அந்த கிருபாசனத்தில் தான் தேவன் வந்து நடக்க வேண்டிய வழியை தேவன் போதிக்கிறார். ரெண்டு காரியத்தை நடக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா, கிருபையின் ஆசனத்தில். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதான். தேவன் நம்மை சந்திக்கிற இடம் கிருபாசனம். அந்த கிருபை தான், அந்த கிருபாசன தண்டையிலே ஒரு மனுஷன் வரும்பொழுதுதான் தேவன் அவனை சந்திக்கிறார். ஆகினால்தான் வேதம் சொல்லுகிறது, 4:16 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் Hebrews 4:16 சீக்கிரம் வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபா. எங்க போனோம், எங்க போனோம், தைரியமாய். அதாவது உங்களை முன்னே சொல்லியிருக்கேன், நீங்க தயவு அந்த ஆசிரிப்பு கூடாரம் படத்தை போடுங்கப்பா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த கிருபாசன இருக்கிற இடம் இங்கே உள்ளே வரணும். இங்கே உள்ளே வந்தால் இங்கே வந்து பலி செலுத்தணும், இங்கே கழுவணும். இது வந்து ஓப்பனில் இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா முதல் திரை, முதலாம் திரை இங்கே இருக்கிறது. திரை வழியாக இது யார் போகணுன்னா விசுவாசிகள் போக முடியாது. இங்கே உள்ள ஆசாரியன் மாத்திரம்தான் இதுக்குள்ளே போகணும், அதுவும் ரத்தத்தோடு போகணும். ரத்தத்தோடு உள்ளே போனான்னா இங்கே குத்துவிளக்கு, மேஜை, இங்கே தூபபீடம், மூன்று மிக முக்கிய பொருட்கள் இந்த முதலாம் கூடாரத்துக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே தான் அவன் டெய்லி போய் அப்பத்தை மாற்றணும், இந்த விளக்கை ஏற்றணும், இந்த தூபத்தை போடணும். இதோடு அவனுடைய பணி டெய்லி முடிஞ்சு போயிடுச்சு. கிருபாசனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெண்டாவது திரையை கடந்து இவன் உள்ளே போனோம். இதுக்குள்ளே எப்போ போகணும்னு கேட்டிங்கன்னா, பிரதான ஆசாரியன் மாத்திரம் அவன் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கிருபாசன தண்டையிலே வரணும். இந்த கிருபாசனத்தை வந்து மிகுந்த பயத்தோடு அவன் போகிறான். ரத்தம் இல்லாமல் கொஞ்சம் கூட ஏதாவது பாவத்தோடு உள்ளே போனானால் அவன் தொலைஞ்சான், அவன் செத்தான். ரொம்ப பயத்தோடு உள்ளே வர்றான். முதலாவது திரைக்கு வெளியிலே ஜனங்கள் நிற்கிறாங்க, ஜனங்கள் யாரும் உள்ளே வர முடியாது. இங்கே உள்ளே இவன் ஆராதனை செய்யும்போது அவங்க வெளியே, நான் சொன்னது போல் சகரியா உள்ளே ஆராதனை பண்ணிக்கிட்டு இருந்தால் ஜனங்கள் வெளியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே தான் நிற்கணும், உள்ளே வர முடியாது. ஆனால் இந்த பரிசுத்தம், இது பரிசுத்த ஸ்தலம், இது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் தான் தேவன் நின்று கொண்டு பேசுகிறார்.
இங்கேதான் தேவன் போதிக்கிறார். ஆனா எங்க நிக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஆசாரி எங்கதான் நிக்கிறான், அவன் தேவனுடைய அங்க உள்ள போக முடியாது. அவ்வளோ ஒரு மகிமையின் பிரசனம் அங்க இருக்கு, அந்த இடத்துக்குள்ள என்னன்னா போக முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம வேதம் சொல்லுகிறது போதுப்பா, கிருபாசன தண்டையில எப்படி வரணும், தைரியமாய் நாம் வரணும். யாரு? விசுவாசிகள். அன்றைக்கு பிரதான ஆசாரியர்களுக்கு மாத்திரம் திறந்து வைக்கப்பட்ட இடம், இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் தைரியமாய் அந்த கிருபாசனத்தண்டையரை வருவதற்கு ஒரே ஒரு தைரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 10 தயவுசெய்து 19-20 நீங்கள் வாசித்தீங்கன்னா, சகோதரரே பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமான திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு ரத்தத்தினாலே நமக்கு, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு ஒரு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த மார்க்கத்தினாலே உள்ளே பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, தைரியம். அப்ப ஒருவன் தைரியமாய் ஆண்டவரிடத்துல போகணுமானா அவன் என்ன, எதனால தைரியம்னு கேட்டீங்கன்னா, ரத்தத்தினாலதான் தைரியம். ஆகினாலேதான் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 28-29 நீங்கள் வாசிப்பீர்களானால், மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே, தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை, தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அவன் அசுத்தம் என்று எண்ணுவான். ஆனால் அவன் என்னத்தை அவமதிக்கிறான்னு சொன்னா, கிருபை நாவி அவமதிக்கிறான். எவ்வளவு பெரிய கொடிய பாத்திரத்து. அப்ப நம்ம தைரியமானாய் மாற்றினது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரத்தம். இந்த ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறேன்னா, நான் கழுவப்படுறேன், சுத்திகரிக்கப்படுறேன். அன்றைக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடா ரத்தத்தை எடுத்து ஆசாரியர்கள் கிருபாசனத்தை வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நான் ரத்தத்தை ஏந்தி கொண்டு தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, என்னுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களையெல்லாம் நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ நம்மை சுத்திகரிக்கிற ஒரு ரத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருப்போமானால், ஒரு பரிசுத்த வாழ்க்கை தான் நமக்கு என்ன உண்டாக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தைரியத்தை உண்டாக்குது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிற வேளையிலே, யோவான் எழுதின நிருபம் 1 தயவு செய்து 3 1 3:21 வாசிங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், தேவனிடத்திலே தைரியம் கொண்டிருந்து. அப்ப தேவன் தைரியம் எப்ப கொள்ளுவோம்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இருதயம் நம்ம என்ன செய்யக்கூடாது, குற்றவாளியை தீர்க்கக்கூடாது. அப்ப இருதயம் குற்றவாளியாக சுத்த மன தீர்க்க வேண்டுமானால் அதுக்கு என்ன தேவை என்று சொன்னால், ரத்தம். இந்த ரத்தத்தினால நான் கழுவி தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நான் வருகிறேன். இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும். அதனால்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திலே சிலுவையில் அறையப்பட்டு அவர் தன்னுடைய ஜீவனை விடும்போது நடந்த முதலாவது காரியம் என்னது, இயேசு ஜீவனை விட்டார். நடந்த அடுத்து என்ன நடந்துச்சு, தேவாலயத்தினுடைய திரைச்சீலை வாசிங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயுவின் சுவிசேஷம் தயவுசெய்து 27 வாசிங்க.
அப்பொழுது தேவாலயத்தின் திருச்சிலை 50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் மேல கிழியல்ல, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. திரைச்சீல நினைச்சா நீங்க சும்மா நினைச்சிடக்கூடாது. 60 feet ஹைட். தேவாலய திரைச்சீல ஹைட் எவ்வளவு தெரியுமா? 60 feet உயரம். இந்த சர்ச் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 25 feet மேல 60 feet உயரம் திரைச்சீல. கீழே இருந்து கிழிச்சா ஏதாவது மனுஷன் கிழிச்சிடலான்னு சொல்லலாம். ஆனால் தேவன் அங்கே சிலுவையில் ஆவியை விட்ட உடனே 60 feet உயரமான திரைச்சீலை மேலிருந்து கீழே ரெண்டாக கிழிஞ்சது. ஏன் கிழிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தின் வழியாக எல்லா இதுவரைக்கும் யார் தான் உள்ளே போனோம்? திரை இருந்ததுனால ஜனங்கள் எங்கே போக முடியாது? உள்ளே போக முடியாது. ஆசாரியன், அதுவும் பிரதான ஆசாரியன் தான் உள்ளே போக முடியும். சாதாரண ஆசாரம் உள்ளே போக முடியாது. இதுக்கு தடை எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் உள்ளே பணத்தை கொண்டு வராங்க, காணிக்கை கொண்டு வராங்க, ஆட்டை கொண்டு வராங்க, மாட்டை கொண்டு வராங்க, என்னத்தெல்லாமோ கொண்டு வராங்க. அத்தனையும் கொண்டு வந்துட்டு எங்கே தான் நிற்கணும்? வெளியே தான் நிற்கணும். இந்த கிருபாசனத்துக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் என் ஆண்டவராக இயேசு ஜீவனை விட்ட பொழுது இதுவரைக்கும் திரையினால் மூடப்பட்டிருந்த கிருபாசனம் ரெண்டாய் கிழிந்தது. ஒரு தேவனுடைய மனுஷன் எழுதுகிறார், திரை கிழியல்ல, உள்ளே இருந்த கிருபாசனத்தில் இருந்த தேவன் திரையை கிழிச்சிட்டு வெளியே போயிட்டாரு. இப்போ எங்கே இல்லை? அதனால்தான் சங்கீதம் சாலமோன் சொன்னான், கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே நீர் என்ன பண்ண மாட்டீரு, வாசம் பண்ணுகிறது இல்லை. ஆனா ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குன்னு சொன்னார். ஆலயத்தை உண்டாக்கும் போது, ஆசிரிப்பு கூடாரம் உண்டாக்கும் போது என்ன சொன்னார்? எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம். நான் சொன்னதே திரும்ப சொல்லிட்டு தான் டைம் ஆடுங்க தான் நான் வேகமாக கடக்கிறேன். 25 புஸ்தகம் தயவு செய்து 25:8. அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண, அவர்கள் நடுவிலே நான் வாசம், நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்போ ஆண்டவர் எதுக்கு இந்த ஆசைப்பட்டு உண்டாக்குனாரு? வாசம் பண்றதுக்கு. எங்க வாசம் பண்ணாரு? பரிசுத்த மகா பரிசுத்தத்தில் வாசம் பண்ணாரு, கிருபாசனத்தில் உட்கார்ந்து பேசினாரு, போதிச்சாரு. ஆனால் இயேசுவின் மரணம் வந்த பொழுது இயேசு தலைக்கு போயிட்டார். அங்கே கிருபாசனம் இப்போ சொன்னால், சாலமோன் கட்டின ஆலயத்தில் சொன்னான், கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் என்ன செய்ய மாட்டார்? வாசம் பண்ண. கோயிலில் என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர்? வாசம் பண்ண மாட்டார். அவர் வாசம் பண்ணுற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் தான். தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று அறியீர்களா? நீங்க தான் நடமாடுகிற தேவாலயம். நீங்களும் நானும் நடமாடுகிற தேவனுடைய ஆலயங்கள். தேவன் நம்மை டெம்பிள் ஆஃப் காட், தேவனுடைய ஆலயமாக நம்மை மாற்றி இருக்கிறார். இப்ப தேவன் எங்கே வாசம்? அதனால்தான் இந்த யோவானின் சுவிசேஷத்திலே அந்த சமாரியா ஸ்திரீ இடத்திலே அந்த ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கும் சமாரியா ஸ்திரீ ஒரு கேள்வி கேட்டாள். 4 அதிகாரம் யோவான் 4 அதிகாரம் 20-25 வாசித்தீங்கன்னா, ஆண்டவரே 4 அதிகாரத்தை வாசி பாருங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்று. நீங்கள் எருசலேமில் உள்ள மலையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே என்று கேட்டார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வரும்.
நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் மூலமாக வருகிறது. உண்மையாய் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் முன்னாலே இதுவரைக்கும் என்ன காலம் இருந்துச்சு? இதுவரைக்கும் எப்படி தொழுது கொள்ளணும்? ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்தி தொழுது கொள்ளணும். முன்னால தேவனை தொழுது கொள்ளணும், வெறுங்கையோடு வரக்கூடாது. ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வந்து இரத்தத்தை பலியாக செலுத்தி இரத்தத்தோடு தொழுது கொள்ளணும். ஆனால் இப்போ எப்படி தொழுது கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா, ஆவியோடும் தொழுது கொள்ளணும், உண்மையோடும் தொழுது கொள்ளணும். இப்போ உள்ள தொழுகைக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ். உண்மை இல்லாமல் தேவனை தொழுது கொள்ள முடியாது. தேவனை தொழுது கொள்ள வேண்டுமானால் இருதயத்திலே உண்மை, வாழ்க்கையிலே உண்மை, வாழ்க்கையிலே ஆவியான ஒத்தாசையோடு, ஆவியான இல்லாமல் தொழுது கொள்ள முடியாது. வேணுமானா ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு போயிடலாம். ஆனால் உண்மையாய் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழுகைக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, ஆவியும் வேணும், உண்மையும் வேணும். இந்த ரெண்டும் இல்லாமல் எங்கேயும் தொழுது கொள்ளலாம். ஆவியும் உண்மையும் இருந்தால் எங்கேயும் தொழுது கொள்ளலாம். எங்க வேண்டுமானாலும் தேவனை தொழுது கொள்ளலாம். இப்போ ஆண்டவர் எங்க இருக்கிறார்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், ரெண்டு பேராவது மூன்று பேராவது என்னுடைய நாமத்தினாலே எங்கே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இப்போ இருக்கிற வாசம் பண்ணுற இடம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனமாய் கூடியிருக்கிறாங்க. ரெண்டு பேர் கூடியிருந்தாலும் போதும், மூன்று பேர் கூடியிருந்தாலும் போதும், அங்கே என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல அடிக்கடி சொல்கிறது போல், கூடி வருகிறது வேறு, குடியிருக்கிறது வேறு, கூடியிருக்கிறது வேறு. குடியிருக்கிற எல்லாரும் கூடியிருக்கல்ல, கூடி வருகிற எல்லாரும் கூடியிருக்கல்ல. குடியிருக்கிறதுக்கு ரெண்டு சரீரம் வேண்டும், கூடியிருக்கிறதுக்கு ரெண்டு மனம் வேண்டும். ரெண்டு உடம்பு இருந்தால் குடியிருந்துடலாம், தனி கொடுத்தனும் போயிடலாம். ஆனால் கூடியிருக்கிறதுக்கு ரெண்டு உடம்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது ரெண்டு பேர் ஒருமித்து இல்லாமட்டால் ஒருமிக்க நடந்து போக முடியுமா? போக முடியாது. ரெண்டு பேர் ஒருமித்து வாழுவதற்கு, ஒருமித்து கூடியிருப்பதற்கு ரெண்டு மனம் தேவை. ஒரே மனம், ரெண்டும் ஒன்றாய் ஒருமித்து இருந்தால் அங்கே யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, தேவன் இருப்பார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, ஆகையினாலே தான் வேதம் என்ன சொல்கிற கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டவர் மரித்த போது திரைச்சேலை கிழிந்து வாசிக்கிறோமே, அதை அப்போஸ்தலனாய் பவுல் ரொம்ப அழகாக வரணும்னு சொல்ல, அதை நான் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எபேசியர் நிருபம் 2:14 திறந்து வாசிங்க. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி, அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி. ரெண்டு திரத்தார்னா, ஒன்று புரஜாதிகள், இன்னொன்று யூதர்கள், இஸ்ரவேலர். உலகத்தில் ரெண்டே ரெண்டு பெரிய பிரிவினை இருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஜாதி, இன்னொன்று பாவ ஜாதி. ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறார்கள். இந்த சமாரியாஸ்திரி கேட்டது போல, நாங்கள் மலையில் தொழுது கொள்கிறோம், நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்கிறீங்க, நாம் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட மாட்டோம். இவங்க எல்லாரும் யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கலாம். யார்? சமாரியானாக இருக்கட்டும், யூதனாக இருக்கட்டும், அவன் எந்த கிரேக்கனாக இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், இவங்கெல்லாம் யார்? ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினவர் ஆண்டவர். இந்த மனுஷ ஜாதிகளை எல்லாம் நீங்கள் வாஸ்து பார்ப்பீங்கன்னா, அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் தயவு செய்து 17 நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலர் 17
26 மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்றப்பட்டார். அங்க உட்கார்ந்திருக்க எல்லாம் என்ன ஜாதிதான்? யாரும் மிருக ஜாதி இல்லை, எல்லாரும் என்ன ஜாதிதான்? மனுஷாதி தானே? நம்ம எல்லாரும் மனுஷன். மனுஷங்கெல்லாம் கைவிட்டல இல்லையா சொல்லுங்க? அப்ப கை வைத்தாதவங்கெல்லாம் இல்லையா? நம்ம எல்லாரும் யாரு தான்? மனுஷ ஜாதியான எல்லாரையும் ஒரே ரத்தத்தினாலே தேவன் தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்தார். அப்ப தோன்ற பண்ணது எப்படி சொல்லுங்க? நம்மளை எல்லாரும் ரெண்டு ரத்தம் தோன்றது இல்லை, ரெண்டு பன்னி ரத்தத்தில் ஒன்று, குரங்கு ரத்தத்தில் ஒன்று, அதெல்லாம் தோன்ற பண்ணலை. எல்லாரையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்கு. அமெரிக்காவில் இருக்கவனுக்கும் ஒரே ரத்தம்தான், ஆப்பிரிக்காவில் இருக்கவனுக்கும் ஒரே ரத்தம்தான், ஆசியாவில் இருக்கவனுக்கும் ஒரே ரத்தம்தான், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரே ரத்தம் தான். எங்க பூமியில எங்க மனித ஜாதி இருந்தா இவன் தோன்ற பண்ணது என்னதான்? ஒரே ரத்தங்க. ஆதாமிலிருந்து வந்தவங்க தான் எல்லாரும். எக்ஸ்ட்ராவா இன்னொருத்தனை உண்டாக்கல. ஆதி நம்ம எல்லாருக்கும் கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா யாரு, உங்க அப்பா யாரு, உங்க அப்பா யாரு, உங்க அப்பா யாரு, உங்க அப்பா யாருன்னு கேட்டு கேட்டு கடைசியில் போனீங்கன்னா கொஞ்சம் அப்பா எங்க தான் இருப்பாரு? ஒரே ரத்தம். இன்றைக்கு எத்தனை ஜாதி வச்சுட்டான் ஐயா, எத்தனை பிரிவினை. எங்கள் தோலில் வித்தியாசம் இருக்கலாம், எதில் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு ரத்தத்தில். ஆனால் இந்த ஒரு ரத்தத்தில் உண்டாக்குனவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரிஞ்சு போயிட்டாங்க. பாவம் நம்மளை எல்லாரையும் பிரிச்சிருச்சு, அங்கங்கே சிதறி போக பண்ணிடுச்சு. ஒரே இடத்துல இருக்க வேண்டிய நாம் சிதறி போய் பாவம் என்ன பண்ணிச்சுன்னா, நமக்குள்ள பிரிவினைகளை உண்டாக்கிச்சு. சிலுவை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 2:14 திரும்ப வாசித்தீங்கன்னா, எபேசியர் 2, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் என்ன ஆக்கினாரு, ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை என்ன செய்தாரு, தகர்த்தார். ஒரு சுவர் உடைஞ்சது. இப்ப நாம யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரே சரீரம், கிறிஸ்துவின் சரீரமாகி அந்த சரீரத்துல நாம எல்லாரும் அவயவங்கள். ஒரு கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை என்ன சொன்னா, நாம எல்லாரும் யாருன்னா, ஒரு சபை அல்ல, ஒரு குடும்பம் அல்ல, ஒரு சரீரம். உண்மையான ஒரு கிறிஸ்தவம் நீங்கள் வெளிச்சத்துக்கு வருவீங்கன்னா, ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டாகும்னா, நீங்கள் பாருங்கள் இந்த சபைக்கு, நீங்கள் எந்த சபையில் போகிறீங்க, இந்த சபை விசுவாசி அந்த சபையில் பேச மாட்டான், அந்த சபை விசுவாசி இந்த சபையில் பேச மாட்டான். ஏன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன், இன்றைக்கு சபைகள் என்ற பெயரில் கூட இதுக்கு பிரிவினைகளை வச்சுருக்காங்க. சபைகள் என்ற பேர்லையே பிரிவினை. ஒருத்தன் சொல்கிறான் நான் சியோனுக்கு போகிறேன்றான், ஒருத்தன் சொல்கிறான் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன பார்க்க மாட்டான், உன்னை என்ன பார்க்க மாட்டான், ஒருத்தன் கை கொடுக்க மாட்டான், இவனை கை கொடுக்க மாட்டான், அவனை பார்த்தா இவன் திருப்பிக்குவான், இவனை பார்த்தா அவன் திருப்பிக்குவான். இவங்களுக்கு நான் யோசிப்பான் உட்காந்து, ஆண்டவர் எத்தனை பரலோகத்தை உண்டாக்க போகிறாரு, இவங்க எந்த மூஞ்சை திருப்பிக்கிட்டாலும் எந்த பரலோகத்தான் போகணும், ஒரே பரலோகம்தான் போகணும். நான் அவன் இருக்கிற பரலோகத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னால் அது ஓன் தீர்ப்பு தான். சில சொல்லுவாங்க பாருங்க, ஒரு நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு அம்மா கோயிலுக்கு வந்தாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவள் வர்ற கோயிலுக்கு நான் வரக்கூடாது, அதனால் பாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு நான் போகிறேன். ஏன்னா அவள் வர்ற கோயிலுக்கு, இன்றைக்கி நிறைய பேர் அவள் வர்ற பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அதுக்காக உனக்கு தனியாக வச்சுருப்பார் அவர் சீட்டு. இங்கே தான் கீழே உட்கார முடியாதுன்னா பால்கனியில் உட்காந்துக்கலாம். இங்கே கீழே உட்காந்து அவன் முகத்தை பார்க்கணும் பிரதர், அதனால் பால்கல்ல உட்காந்துட்டு பார்க்காமலே போயிடுறோம் பிரதர் அப்படின்னு பின்னால் போயிடலாம். பரலோகத்தில் எல்லாரும் ஒருத்தர் பார்க்கணும். ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி என்னையா பிரிவினை, சபையின் பேரில் பிரிவினை, உபதேசத்தின் பேரில் பிரிவினை, இருக்கட்டும். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் தேவன் என்ன செய்தார்னா, இயேசுவின் ரத்தம்
நம்மை ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக மாற்ற சொல்ல சொல்ல விட நம்ம ஒரே சரீரமாக மாறிச்சு. பாருங்க, ஆண்டவர் வந்து இந்த ஆதாமுடைய உடம்பில் இருந்து ஒரு எலும்பை எடுத்துட்டு அவனை அயர்ந்த நிச்சர பண்ணிட்டு அவனை கொண்டு வந்தார். அவன் என்ன அங்கீகரித்தான் தெரியுமா? இது என்னுடைய எலும்பில் எலும்பு, என் மாமிசத்தில் மாமிசம். அவள் என்னிலிருந்து அவள் எடுக்கப்பட்டபடியினால, மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டதுனால அவள் யாராயிட்டா? இன்னொருத்தர் நிற்கிறாங்க, ஒரு அழகான பொண்ணு வழியை நிற்கிதுங்க. அவளை மனுஷின்னு ஏன் எடுக்கப்பட்டான்னு சொன்னீங்கன்னா, அது யாரு? என் எலும்பு. அது யாரு? என் சரீரம். அது யாரு? என் ரத்தம். அவள் யாருன்னு கேட்டிங்கன்னா, மனுஷி. நான் சார், நீங்கள் தப்பாக நினச்சிக்கொள்ளக்கூடாது. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் வந்து இந்த தோட்டத்தை விட்டு ஆதாம துரத்துனார, நான் மட்டும் ஆதாமாக இருந்திருந்தா எங்க? இந்த ஒருத்தி பண்ணின மிஸ்டேக்கினால இதெல்லாம் இழக்கிறான். என்ன மேன்மேலாம் இழந்தாங்க, என்ன மேன்மேலாம் இழந்தான். ஆனால் அத்தனை இழந்தாலும், என் கடவுளையே இழந்தாலும் யாரை இழக்கலாமே? கடவுளையே விட்டுட்டு போகிறாங்க, யாரை விட்டு போகல? ஆமாம், நம்ம போகலாம். கஷ்டமோ நஷ்டமோ வேர்வையோ தண்ணீரோ, நீ யாரு? என் எலும்பு. நீ யாரு? என் மாம்சம். நீ யாரு? என் ரத்தம். நம்மளை என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. பிரிக்க போயிட்டாங்க. இவ்வளவு அரண்மனை மாதிரி வாழ்க்கை அனுபவிச்சு, இவ்வளவு அழகான தோட்டத்தில் வாழ்ந்துட்டு அவனை ஏன் பிரிக்க முடியலன்னு சொன்னால், அது ஒரு சரீரம், அது ஒரு சரீரம், அது பிரிக்கவே முடியாது. இன்றைக்கு சின்ன சின்னதுக்கெல்லாம் பிரிச்சிட்றாங்க, என்னென்ன காலத்துக்கெல்லாம் பிரிச்சிட்றான். பைக்கு தரலன்னு பிரிச்சிட்றான், 10,000 ரூபா டவுரி தரலன்னு பிரிச்சுட்டு போயிடுறான். இவனெல்லாம் எப்படிங்க தோட்டத்தை விட்டு போவான்? இன்றைக்கு பிரிவினைன்னு எடுத்தீங்கன்னா என்னென்ன காரியத்துக்கெல்லாம் பிரிவினைங்க? அற்பத்தனமான காரியங்களுக்கெல்லாம் பிரிவினை. ஏன் பிரிவினை வச்சு கேட்டிங்கன்னா, இது ஒரே ரத்தம், ஒரு சரீரம். ஆண்டவர் சிலுவையில் செய்த முடித்த பெரிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் சிதறி கிடந்தவங்களை தேவன் எல்லாம் விலக்கி இப்போ ஒரே சரீரமாக மாற்றி, தம்முடைய ரத்தத்தினால், ஒரே ரத்தத்தினால் புதிதாக அவர்களை சிருஷ்டியாக்கி, இது ரத்தத்தினால் பண்ணின உடன்படிக்கை, இந்த ரத்தத்தினால் நான் உங்களை புதிய மனுஷனாக நான் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லி, இந்த ரத்தத்தினால் ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து ஆண்டவர் எங்கே கொண்டு வந்தார்னு கேட்டிங்கன்னா, தைரியமாய் அவர் கிருபாசத்து. நீங்களும் நானும் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய கண்கள் எப்போது எங்கே நோக்கி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, இந்த கிருபையை மாத்திரம் நோக்குங்க. இந்த கிருபையை மாத்திரம் நோக்கிட்டு, ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் நாங்கள் கிருபையிலே அழைக்கப்பட்டு, கிருபையிலே ஸ்திரப்பட்டு, கிருபையில் முடியணப்பா. எங்கள் லைஃப் எங்கே முடியணும்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூற வேண்டுமானால், இங்கே சொல்லியிருக்கு அதனுடைய முகம் எப்போதும் எதை நோக்கி இருக்கணும்னா, காலையிலே கிருபை. நான் சொல்லுவேன், காலையில் கிருபையை நோக்குங்க, மத்தியானம் கிருபையை நோக்குங்க, வாழ்வில் கிருபையை நோக்குங்க, தாழ்வில் கிருபையை நோக்குங்க, கஷ்டத்தில் கிருபையை நோக்குங்க, நஷ்டத்தில் கிருபையை நோக்குங்க. தேவன் நம்மை எந்த சூழ்நிலையில் எந்த பாதையில் நம்மை கொண்டு போனாலும் கிருபையை நோக்குங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல ஆண்டவர் சொன்னார், கிருபை இந்த உலகத்தில் போதும் என்று சொல்லக்கூடிய ஒன்று உண்டானால் கிருபை. அதனால்தான் அவர் நிருபத்தை முடிக்கும்போது, எல்லா நிருபத்தையும் முடிக்கும்போது வாசித்து பாருங்க, கிருபை உங்களோடு இருப்பதாக. அவருடைய அத்தனை நிருபங்களை நீங்கள் வாசித்து பாருங்க, அத்தனை நிருபத்திலையும் மறக்காமல் ஒன்று எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன எழுதி வச்சிருக்காருன்னா, கிருபை உங்களோடு இருப்பதாக, கிருபை உங்களோடு இருப்பதாக. கிருபையிலே
நிலை கொண்டிருங்கள். இந்த கிருபைக்கு மாத்திரம் நீங்கள் அபாத்திரராய் போய்விடாதீங்க. எப்போதும் கர்த்தர் நம்மை சந்தித்து, கர்த்தர் நம்மை பேசி, நம்மை உணர்த்தி, கர்த்தர் நமக்கு வழிகாட்ட வேண்டுமானால் நான் சொல்லுவேன், கிருபையிலே சார்ந்து கொள்ளுங்கள். அந்த யாருக்கு கிருபை கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். எப்பொழுதும் கிருபைகளை சார்ந்து கொண்டு மாயைகளை வெறுத்து, வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் ஞாபகத்தில் வந்ததுனால நான் வாசித்தர்றேன். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் தயவு செய்து 2:8 வாசிங்க. யோனா 2:8 பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்ப என்ன வருது? கிருபை வருது, ஆனா எல்லாத்தை பற்றிருக்காங்க. இந்த உலக எல்லாம் மாயங்க. ஞானி சொன்னது போல சூரியனுக்கு கீழே பூமியிலே உள்ள அத்தனையும் என்னது? மாய. இதை நீங்க பிடிச்சிட்டு வாழாதீங்க, இந்த உலகத்தை பிடிச்சிட்டு வாழாதீங்க. இந்த மாயையை ஒருவன் பற்றி கொள்ளுவான் ஆனால் எதை போக்கடிக்கிறான்? கிருபையை போக்கடிக்கிறான். கிருபை மாத்த நம்ம விட்டு விலகுமானால் நம்முடைய நிலைமை மிக ஆபத்தானது, நாம் நிரும்பலமாகாமல் இருக்கிறது. கிருபை நம்மை மகிழ்ச்சியாக்குறது. கிருபை நம்முடைய பலவீனங்களிலே பலன் கொள்ள பண்ணுகிறது. கிருபை நம்மை தைரியமாக இருக்க பண்ணுகிறது. கிருபை நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. கிருபை நம்மை உயர்த்துகிறது. கிருபை நம்மை அழைக்கிறது. கிருபை எல்லாம் கிருபை கிருபை கிருபை. எப்பொழுதும் நம்மை தயவாய் தாழ்த்தி, அந்த ஆயக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரப்பா. ஆண்டவர் சொன்னார், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் நான் கிருபையாயிருப்பேன் என்று சொன்னார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிரும், என் மேல் உம்முடைய கிருபையாக இருக்க. அவங்க தான் பிரதர் பாக்கியவதி. அன்றைக்கு மரியாளுடைய வீட்டுக்குள்ளே கேப்ரியல் வந்து சொன்னான், கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி, நீ ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யார் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கணுமா? 10 கார் வச்சு அம்பானி குரூப் இல்லை ஆசீர்வதிக்கப்பட்டாங்க நினச்சிடாதீங்க. டாடா பிர்லா அம்பானி குரூப் தான் ஆசீர்வாதமான குடும்பம் நினைக்காதீங்க. நான் சொல்லுவேன், கிருபை பெற்றவன் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவங்க தான் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவர்கள்தான் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மாத்திரம் அல்ல, நம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நமக்கு ஒன்றே ஒன்று கிடைக்கணும், நம்முடைய கண்கள் என கிருபை தாரும் சுவாமி. அந்த கிருபைக்கு பாத்திரவான்களா என்ன வச்சுக்கணும். ராத்திரியும் பகலும் என்னுடைய கண்கள் அந்த கிருபையே நோக்கி இருக்கும்படி எனக்கு உதவிச்சு எல்லார் கண்களையும் மூடுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் கண்கள் புகழின் மேலேயோ, பொருட்கள் மேலேயோ, மாயைகள் மேலேயோ, இந்த உலகத்தின் அநித்தியமான வாழ்வின் மேலேயோ எங்கள் கண்கள் சென்று விடாதபடி, எங்கள் கண்களே போது நோக்கி இருக்க வேண்டியது கிருபை கிருபை கிருபை. ஆண்டவரே தாம் கேரோபை பேரேதல்லோ ஜேவனிலோ மாதே எம்மட் வே என்னோம் தேவை கேரோபை தாரோமை எனக்கு என்னோம் தேவை கேரோபை தாரோமை.